எல்லாருக்கும் வணக்கம். 2023 ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. இதுக்காக நாம ஸ்வாட் அனாலிசிஸோட வந்திருக்கோம். ஒவ்வொரு டீமுடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றும் த்ரெட்ஸ், அதை பற்றி தான் அந்த சீரியஸான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சரி, நாம முதல்ல பார்க்க போகிற டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸுடைய ஸ்வாட் அனாலிசிஸை பார்த்துடலாமா? குஜராத் டைட்டன்ஸுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தா, கண்டிப்பாக ஒரு கோர் டீமாக அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரெண்டாவது ஸ்ட்ரென்த் ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன்சி. மூணாவது அந்த டீமில் இருக்கிற இந்தியாவுடைய பேட்டர்ஸ். சரி, இந்தியாவுடைய பேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அந்த லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாகவே போகுது. ரொம்ப ப்ராமிசிங்காக விளையாண்டுருக்காங்க. இதில் ஹர்திக் பாண்டியா, சுப்மன் கில், ராகுல் டிவெட்டியா, விஜய் சங்கர், அபினவ் மனோகர்னு ரொம்ப ப்ராமிசிங்கான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. சரி, ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும், அவர் வந்து இன்டர்நேஷனல் பிளேயர். மற்ற நம்ம சொன்ன பிளேயர்ஸ் எல்லோருமே டொமஸ்டிக் லெவலில் சமீப காலங்களில் அவ்வளோ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. குஜராத் டைட்டன்ஸுடைய இன்னொரு மிகப்பெரிய பலம் வந்து மிடில் ஆர்டர். மிடில் ஆர்டர்னு பொறுத்த வரைக்கும் 5, 6, 7 எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 7, 8 பிளேயர் வரைக்கும் அடிப்பாங்க, அது வந்து எந்த சந்தேகமே கிடையாது. சிவம் மவி கூட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் பேட்டிங்கில் கூட இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்படினா பாருங்கள், கடைசியால் வரைக்கும் வச்சு செய்வாங்க போல். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அந்த மேத்யூ வேட். மேத்யூ வேடை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவர் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் சூப்பர் ஃபினிஷர். ஸோ அவர் நம்பர் 7 வந்து கூட இறங்கி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கான ஒரு பிளேயர் அவர். ஏன் இம்பாக்ட் பிளேயராக கூட உள்ளே வரலாம். சூப்பரான ஒரு கோர் டீமோட இப்படி குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குஜராத் டைட்டன்ஸுடைய மிகப்பெரிய ப்ளஸ் வந்து அந்த டீமுடைய கேப்டனான ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு ஒரு டீமுடைய கேப்டன் அப்படின்னு சொன்னவனே இவரெல்லாம் வந்து பிளே ஆஃப் தாண்டுவாரா அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் அந்த டீம் வந்து கப்படிச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய கேப்டன்சிங்க. நிஜமாலுமே அவருடைய கேப்டன்சி வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு டிசிப்ளின்டான ஒரு டீமை அவ்வளோ அருமையாக கட்டமைச்சிருக்காரு ஹர்திக் பாண்டியா. இப்படி குஜராத் டைட்டன்ஸ்க்கு மாபெரும் ப்ளஸ்ஸாக பேட்டிங் இருக்குது. பேட்டிங்னு சொன்னவனே கேன் வில்லியம்சன் வேறு டீமுக்குள்ளே வந்திருக்காரா, அவர் நம்பர் 3 நம்பர் 4 வந்து அப்படியே ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவார். இது இல்லாமல் அந்த டீமில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹர்திக் பாண்டியா, சாய் சுதர்சன், மேத்யூ வேட், விருதமான் சாஹா, டேவிட் மில்லர் எல்லோருமே அற்புதமான அட்டாக்கிங் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. அந்த டீமுடைய கோரே நல்லா இருக்குது பாருங்களேன். ஓப்பனிங் வந்து சுப்மன் கில் இருப்பார். சுப்மன் கில் அருமையான ஓப்பனிங் கொடுப்பாரா, ஃபினிஷிங் வந்து ராகுல் டிவேட்டியை பண்ணிடுவார். இப்படி அற்புதமாக கரெக்டாக கட்டமைச்சிருக்காங்க. இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த டீமுடைய ஸ்பின் போலர்ஸ் ரஷித் கான், நம்ம ரவிசாய் கிஷோர். இப்படி அற்புதமான ஸ்பின்னர்ஸ் வந்து அந்த டீம் கிடச்சிருக்கு, அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு முக்கியமான 2 பவுலர்ஸ் வந்து இந்த டீமில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்காங்க. ஒருத்தவர் முகமது ஷமி, இன்னொருத்தவர் ஆல்ஜரி ஜோசப். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ப்ராமிசிங்கான பிளேயராக இருக்க போகிறாங்க. இப்படி எல்லா இடத்துலையுமே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது வந்து நல்ல விஷயமா இருக்குது. அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு டீமாக குஜராத் டைட்டன்ஸ் இருக்குது. சரி, அப்பேற்பட்ட ஸ்ட்ரென்த் இருக்கிற டீமுக்கு வீக்னஸும் இருக்குல்ல. அப்படி வீக்னஸ்னு பார்த்தா சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லை, ஆனாலும் சில விஷயங்கள் இருக்குது. சரி, அந்த வீக்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, விருதமான் சாஹா. விருதமான் சாஹா நல்ல பேட்டர் தான், ஆனால் அவர் T20 ஃபார்மில் நல்லா இருக்காரா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். இந்த டோர்னமெண்ட்டில் அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும் தன்னோட இடத்த வந்து கரெக்டாக தக்க வச்சுக்கிறதுக்கு. இது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீமுடைய ஸ்பின் போலிங் அட்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரஷித் கானை மட்டும் நம்பி இருக்கிற மாதிரியோ தோணுது. ஒருவேளை ரஷித் கானுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆனாலோ, ஏதாவது ஒரு இடத்துல ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொன்னாலோ, அந்த இடம் முழுக்கவே ராகுல் டிவேட்டியா மற்றும் ரவிசாய் கிஷோர் மேலே ப்ரெஷர் அதிகமாகிடும். ஸோ குஜராத் டைட்டன்ஸ்க்கு பெரிய அளவுக்கான வீக்னஸ் இல்லைன்றது தான் உண்மை. இதை தாண்டி இந்த மாதிரி வீக்னஸ் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், அவங்களுக்கான அந்த ஓப்பனிங் பேக்கப் ஆப்ஷன் பெரிய அளவுக்கு இல்லையோன்னு தோணுது. சரி, குஜராத் டைட்டன்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஐபிஎல்ல எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப அப்படியே பிரகாசமாக தெரியுது. என்ன காரணம்னா, ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த குஜராத் டைட்டன்ஸ் டீமில், போன ஐபிஎல்ல பார்த்தது என்னென்னா, நிறையா யங்கான இந்தியன் பிளேயர்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து நல்ல விஷயம். ஸோ அந்த இந்தியன் பிளேயர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ஐபிஎல் இருக்க போகுது. முக்கியமாக டொமஸ்டிக் இந்தியன் பேட்டர்ஸ் இந்த ஐபிஎல் மூலமாக பலன் அடைவாங்க. அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் சங்கர், அபினவ் மனோகர், சாய் சுதர்சன்லாம் இருக்குது. இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கொடுத்தா குஜராத் டைட்டன்ஸுடைய பேட்டிங் டெப்த் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, இப்போது இந்தியாவில் நிறையா ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் லெக் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸ் தேவைப்படுறாங்க. அந்த வகையில் ராகுல் டிவாட்டியா அந்த இடத்துல ஃபிட்டாவார். ஸோ இந்த ஐபிஎல் அவர் ப்ரூவ் பண்ணால்
இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய ரேடார் அந்த செலக்ஷனுடைய ரேடாருக்குள்ளே வந்துடுவார். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியான்ற ஒரு பிளேயர் இருக்கார்ல, அவருக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அகைன் ஒரு டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. இப்பேற்பட்ட ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸும் பண்ணாங்க. அதுக்கான காரணம் ஏதோ ஒரு வகையில் லீடர்ஷிப் குவாலிட்டி. அந்த தோனி கிட்ட இருந்த லீடர்ஷிப் குவாலிட்டியால் தான் அவர் தலைமையில் சிஎஸ்கே மறுபடியும் ஒரு 2010-11 அப்படின்னு கப்படிச்சாங்க. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸும் 2019-20 கண்டினியூஸாக கப்படிச்சாங்க. இப்போது அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா கிடச்சிருக்கு. அவருக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, அது வந்து டொக்கா மாட்டேங்குது. ஏன்னா அந்தளவுக்கு கோர் டீம் வந்து இந்த ஐபிஎல்ல செட் ஆகிடுச்சு அவருக்கு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் மறுபடியும் அந்த டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரில. அதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ஐபிஎல் இருக்க போகுது. சரி, குஜராத் டைட்டன்ஸ்க்கான த்ரெட் இந்த ஐபிஎல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஃபிட்னஸ் இஷ்யூ தாங்க. அதில் முதல்ல வர ஃபிட்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியோட ஃபிட்னஸ் தான் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அதாவது இந்த 2023 ஐபிஎல்ல மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு பிளேயர் யாருன்னா ஹர்திக் பாண்டியா தான். அந்த ஹர்திக் பாண்டியாவுக்கு ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் இஷ்யூ ஆனாலோ அவ்வளோதான், அந்த டீம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடும். அந்த நம்பர் 4 பேட்டிங் இருக்குல்ல, அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த இடத்துல உட்காந்துட்டார், அவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. நம்பர் 4 நம்பர் 5 அந்த இடத்துல வந்து அவர் அப்படியே நிற்கிறாரு. ஒரு பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங், ஒரு கேப்டன்சி, இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி அற்புதமான ஒரு லீடராக இருக்கார் ஹர்திக் பாண்டியா. ஸோ அவருக்கு சில ஃபிட்னஸ் இஷ்யூ ஏற்கனவே இருந்திருக்கு, இப்பயும் அதுதான் ஒரே கவலையாக இருக்குது. இப்போது குஜராத் டைட்டன்ஸுடைய லோவர் மிடில் ஆர்டர் பார்ப்போம். டேவிட் மில்லர், ஒடியன் ஸ்மித், ராகுல் டிவேட்டியா, இவங்க மூணு பேர்கிட்ட தான் இந்த மேட்சே இருக்குது. அவங்க தான் கேமை ஃபினிஷ் பண்ணி ஆகணும், அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷரில் தள்ளப்பட்டிருக்காங்க. இதுவே ஒரு த்ரெட்டு தான். இதை தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியாவோட அந்த இன்ஜுரி இஷ்யூ, அந்த ஃபிட்னஸ் இஷ்யூ, பிசிசிஐயும் ஐபிஎல் மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து தான் இந்த ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அதாவது 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் நடக்க போகுது. இதில் கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா இருக்க போகிறாரு. அவர் ஒரு கீ பிளேயர், அது நமக்கு தெரியும். அவர் இருந்து ஆகணும். ஸோ ஒருவேளை பிசிசிஐ ஹர்திக் பாண்டியாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னாலோ அவ்வளோதான், குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அடி காத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் இந்த 2023 ஐபிஎலுக்கான குஜராத் டைட்டன்ஸுடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றும் த்ரெட்ஸ். இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனா கூட சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், குஜராத் டைட்டன்ஸ் போன வருஷம் வந்து எங்கேயோ இருந்தாங்க. அவங்களாம் உள்ள பிளே ஆஃப்குள்ளே வருவாங்களான்னு கூட டவுட்டாக இருந்தது, ஆனால் கப்படிச்சாங்க. அதுதான் வந்து கான்ஃபிடென்ட்டு. அந்த கான்ஃபிடென்ட் வந்து இந்த தடவையும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படி இருக்குது அந்த ஸ்குவாடு. ஸோ மறுபடியும் அவங்க கப்படிப்பாங்களா இல்லையா அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா உங்களுடைய பார்வையில் குஜராத் டைட்டன்ஸுடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றும் த்ரெட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.